பேபி ப்ராஜெக்ட் ரோமியோ பிஜஸ் தயாரித்து போனி கபூர் ராகுல் வழங்கும் ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வீட்டில் விசேஷம் ஜூன் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள் மகிழ்ச்சி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை கழக துணை நிர்வாகிகள் ஒன்றிய பெருந்தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் வாரிய தலைவர்கள் இவர்களெல்லாம் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து புரட்சி தலைவி அம்மா காலம் வரை ஏன் கடந்த முறை நடைபெற்ற பொதுக்குழு வரை கடைபிடிக்கப்பட்ட வரைமுறைகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதை நான் உங்கள் முன்னால் படிக்கின்றேன். பிறகு நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லுகின்றேன். இந்த லெட்டர் நாங்கள் இன்றைக்கு அவர்கள் சொன்ன கோரிக்கைகளை கடிதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம். அந்த கடிதத்தை உங்கள் முன் நான் வாசிக்கின்றேன். பெறுநர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அன்புடைய வணக்கம். 23/6/2022 அன்று நடைபெறவுள்ள கழக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களை அழைப்பது குறித்து விவாதித்து முடிவெடுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 14/6/2022 அன்று மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் சில கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. பொதுக்குழு நடைபெறவுள்ள மண்டபத்தில் நிலவும் இடப்பற்றாக்குறை காரணமாக சிறப்பு அழைப்பாளர்களை அழைக்க வேண்டாம் என்ற தகவலை தாங்கள் தெரிவித்தீர்கள். கூட்டம் அழைக்கப்பட்டதன் பொருள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு முடிந்த பிறகு முன் அறிவிப்பு இல்லாமல் ஒற்றை தலைமை இரட்டை தலைமை குறித்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. பொதுவாக கழக பிற அணி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்கள் முன்னாள் வாரிய தலைவர்கள் மற்றும் கட்சிக்காக தியாகம் செய்த மூத்த முன்னோடிகள் ஆகியோரை சிறப்பு அழைப்பாளராக பொதுக்குழுவிற்கு அழைப்பது நமது கழகத்தில் ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை. இந்த நடைமுறையை 23/6/2022 அன்று நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் பின்பற்றப்படாது என்ற தகவலை அறிந்த கழக உடன்பிறப்புகள் எங்களை தொலைபேசி வாயிலாகவும் நேரில் சந்தித்து சிறப்பு அழைப்பாளர்களாக தங்களை அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே மண்டபத்தில் பலமுறை கழகத்தின் பொதுக்குழுவை நடத்திய போதெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டனர். இப்போது அதே மண்டபத்தில் தான் பொதுக்குழு நடைபெறுகிறது. இடமில்லை என்று சொல்வது ஏற்புடையதாக இல்லை என்ற தகவலையும் ஆதங்கத்தோடு எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, முன்னறிவிப்பு இல்லாமல் ஒற்றத்தலைமை மற்றும் இரட்டத்தலைமை குறித்து 14/6/2022 அன்று நடைபெற்ற கூட்டத்தில் சில மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் சில கழக நிர்வாகிகள் கழக சட்ட விதிகளை உணராமலும் அறியாமலும் தெரியாமலும் கருத்து தெரிவித்துள்ளனர். அத்தகைய கருத்தால் கழக தொண்டர்கள் கொதித்து போயுள்ளார்கள். கழக நிர்வாகிகள் மத்தியிலும் கழக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. அத்தகைய கருத்தால் கட்சியில் குழப்பம், கட்சியின் நற்பெயருக்கு களங்கம்,
ஏற்பட்டுள்ளது. இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனை அடுத்து கழக தொண்டர்கள் அனைவரும் அமைதி காக்குமாறு ட்விட்டர் மூலம் வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள அசாதாரண சூழ்நிலையில் அமைதி காப்பது அவசியம். பொதுக்குழு கூட்டம் தொடர்பான பொருள் அஜெண்டா அடங்கிய விவரம் கிடைக்கப்பெறவில்லை என கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், பல மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் முறையிட்டுள்ளனர். கூட்டத்திற்கான பொருள் அஜெண்டா நிர்ணயம் செய்து கூட்டத்தை நடத்துவது அவசியமாகிறது. இது சட்டப்படி அப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மேற்காணும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கழகத்தின் நலன் கருதி 23/6/2022 அன்று நடைபெற உள்ள செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தினை தற்போதைக்கு தள்ளி வைக்கலாம் என்றும், அடுத்த கூட்டத்திற்கான இடம் நாள் மற்றும் நேரத்தை கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய நாம் இருவரும் கலந்து ஆலோசித்து பின்னர் முடிவு செய்யலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், கழக ஒருங்கிணைப்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆர் வைத்தியலிங்கம் கழக துணை ஒருங்கிணைப்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நன்றி, வணக்கம். தொண்டர்களால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 மாதம் தான் ஆகுது. அமோக ஆதரவு இருந்ததுனாலதான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. இவர்கள் பொதுச்ச புரட்சி தலைவர் காலத்தில் அவரோடு வந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 10-12 எம்எல்ஏக்கள் தான், மாவட்ட செயலாளர் யாரும் இல்லை. அதனால் ஆதரவு இல்லை எம்ஜிஆருக்குன்னு சொல்ல முடியாது. அதுபோல இன்றைக்கு அண்ணன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் 15 பேர் ஆதரவு, 15 பேர் தொலைபேசி மூலமாக நாங்கள் நடுநிலை வைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 30 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு இருக்கிறது. அடுத்தது தொண்டர்களுடைய ஏகோபித்த ஆதரவு. இன்றைக்கு கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அதனால் ஆதரவு இருக்கு. இருந்தாலும் கட்சியின் நலன் கருதி இந்த கட்சிக்கு தியாகம் செய்தவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், நாடாளுமன்ற தலைவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு உள்ள அசாதாரண சூழ்நிலை கருத்தில் கொண்டு தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். நாளை மறுநாள் எத்தனை மாவட்ட செயலாளர் வர்றாரு பாருங்க, எத்தனை பொதுக்குழு உறுப்பினர் வர்றாங்க பாருங்க. எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம். அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதற்கு பிறகு எங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அதாவது நேற்றே நாங்கள் அனுப்பிவிட்டோம், இன்றைக்கு பத்திரிகைகளுக்கு தெரிவிக்கின்றோம். இன்னும் 2-3 நாள் இருக்கிறது, பதில் நாளைக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். வந்தவுடன் எங்களுடைய பதிலை சொல்லுங்கள். அதாவது இடம் பற்றாக்குறைங்கிற சொன்னாங்க, ஆனா அது எங்களுக்கு ரீசனா தெரியல. சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த கட்சியில் இந்த கட்சிக்கு பாடுபட்டவர்கள், தியாகம் செய்தவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், மூத்த முன்னோடிகள், புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி காலம் வரை அழைப்பது, கௌரவப்படுத்துவது நடைமுறை. அதை ஏன் தவிர்த்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அன்றைக்கு கேட்க இருந்த நேரத்தில் இரட்டத்தலைமை, ஒற்றத்தலைமை என்று பிரச்சனை வந்ததால் அதை நாங்கள் கேட்கவில்லை. இன்றைக்கு அதையே நிறைய மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்தின் 100-200 கழக துணை இணை பொறுப்பாளர்கள், பேரவை இணைச் செயலாளர்,
விவசாய அணி இணைச் செயலாளர், துணைச் செயலாளர், பொருளாளர், இப்படி பல பதவிகள், அதுபோல மாவட்ட கழக துணை பொறுப்புகள், பேரவை இளைஞரணி, மகளிரணி, இப்படி அத்தனை பேரும் கேட்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டித்தான் இதை சொல்லுகின்றோம். அதுபோல ஒரு பொதுக்குழு நடத்தணும்னா அஜெண்டாவை அனுப்பணும் சட்ட விதி, அது இதுவரைக்கும் அனுப்பல, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் பதில் வரட்டும், அதுக்கு பிறகு சொல்றேன். இப்ப பதில் வந்து அதாவது நாங்கள் கட்சி நலன் கருதி இந்த கட்சி அம்மா சொன்னது போல நூறாண்டு காலம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல, ஒற்றுமையா இருக்கணுங்கிற எண்ணத்துல சொல்றோம். அத இந்த சிந்தாமல் சதராமல் இருக்கணும்னா இந்த கட்சியே பத்தி கவலை இல்ல, சர்வாதிகாரத்தனமா ஒற்றை தலைமை இருக்கணும் நினைக்கிறவங்க இதை செய்யலாம். அது நான் பதில் வரட்டும், அதுக்கு பிறகு சொல்றேன். அப்ப சொன்னது ரைட்டு, இப்படி கோரிக்கை வந்த உடனே மறுபரிசீலனை செய்யுங்க. இப்ப உள்ள சூழ்நிலையில எந்த விதமான இதுவும் கருத்து வேறுபாடு வேண்டாம், ஒற்றுமையா கட்சியை நடத்தணும், அதனால பிறகு ஒரு தேதியில வைக்கலாங்கிறத சொல்லியிருக்கிறோம். அதாவது பல அனுபவிக்கவர்கள், இந்த கட்சிக்கு தியாகம் செய்தவர்கள், இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள், எந்த பிரதிபலனும் இல்லாதவர்கள், அவர்களை பொதுக்குழு அளிக்கிறது எம்ஜிஆர் கால இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா கால முறை இருக்கின்ற நடைமுறை. அந்த நடைமுறை கௌரவம், அந்த அதை வந்து தடுக்க எடுக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய சட்ட விதிப்படி அஜெண்டா அனுப்பல. அடுத்தது உற்றத்தலைமைன்னு கொண்டுட்டு வர முடியாது பயிலாப்படி, அது சட்டப்படி நடக்கிற அப்படின்னா அவங்க பதில் வந்ததுக்கு பிறகு எங்களுடைய சட்ட நடவடிக்கைகளை பிறகு சொல்றோம். அவங்க சட்ட விதி, அதாவது நிறைய பேர் கோர்ட்டுக்கு போற வக்கீல்கள் பேசுவாங்க, இவரெல்லாம் கோர்ட்டுக்கு போற வக்கீல, பெரிய வக்கீல பத்தி பேசிருக்கோம். ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்து போட்டு தான் அனுப்பணும். அதாங்க அந்த ஒற்ற தலைமை பற்றி அஜெண்டா இல்ல, இருந்தாலும் அஜெண்டாவை அனுப்பல யாருக்கும். அடுத்தது சிறப்பு அழைப்பை அனுப்பல. இப்ப இது ஒற்ற தலைமைன்னு பிரச்சனை வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க, ஓடியாறாங்க. இங்க வர்றவங்க எங்கள்கிட்ட பேசுறது இல்ல, இங்கிருந்து போறவங்க அங்கேயும் பேசுறது இல்ல, இப்படி பல குழப்பமான சூழ்நிலை இருக்கு. இந்த நேரத்துல வேண்டாங்கிறதா எங்களுடைய கருத்து. அதாவது அவங்க சேர்த்துக்கன்னு திருப்பி கேட்க வராங்க ஒண்ணு, அதை குறிச்சுங்க. அடுத்தது இவங்க இங்க வர்றதுக்கு அவங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் போய் பார்த்தாங்க. அது போல இங்க பூழந்தி வந்து பார்த்தாரு கட்சியில சேர்த்துக்கங்கன்னு, பிறகு பேசிக்கலாம் போங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு. இல்லை இதுவரைக்கும் சட்ட ஆலோசனை பெறல, இந்த பதில் வந்ததுக்கு பிறகு பெறுவோம். சட்டப்படி கொண்டு வர முடியாது, பைலாப்படி முடியவே முடியாது, இவர் கையெழுத்து இல்லாம முடியாது. சட்டப்படி தொண்டர்களால் அடிப்படை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 5 ஆண்டு காலம் பதவி வைக்கணும், அதுக்கு பிறகுதான் எந்த முடிவும் எடுக்க முடியும். இடையில நீக்கவோ குறைக்கோ அதிகாரத்தை குறைக்கவோ சட்டத்துல விதியில இடம் இல்லை.
கட்சி பலவீனப்பட்டு போயிடும், சிதறி போயிடும் அப்படிங்கறத எங்க தரப்பு உணருது, அந்த தரப்பு உணர்வதாக தெரியவில்லை. அதனாலதான் தள்ளி வைக்க சொல்றேன். அதாவது நாளைக்கு இதுக்கெல்லாம் பதில் இப்ப உள்ளத சொல்லிட்டேன், நாளைக்கு பதில் வந்ததுக்கு பிறகு என்னுடைய பதிலை சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.